அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் பல சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பிரதேசங்களில் காணப்படுகின்ற நெல் வெர்லோ என அழைக்கப்படும் ப்ளூ ஒலி பழங்கள் 150-200 ரூபாய்க்கு கிலோ விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனாலும் தற்போது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் ஒரு பழம் 200, ஒரு பழம் 400 என விற்கப்படும் இந்த பழங்கள்தான் உண்மையில் உருத்திராட்சமா என்ற கேள்வி பல மக்களிடையே தற்போது எழும்பியுள்ளது. அதன் அடிப்படையில் உருத்திராட்சங்கள் அதிகமாக கிடைக்கின்ற நேபாள், ஹிமாலயா, இந்தியா போன்ற பல பிரதேசங்களில் காணப்படுகின்ற ருத்ராட்ச பழங்களின் மரங்கள், இலைகள், பூக்கள், விதைகள் போன்றவை இந்த நீல விரலோ பழங்களுக்கு ஒத்தவைதானா என்பதை நாங்கள் தேடிய போது அவை ஒத்தவையாக காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் காணப்படுகின்ற நெல்வெருளோ என அழைக்கப்படும் அந்த மரத்தை நோக்கி நாம் பயணித்தோம். அம்மரத்தடியில் நாம் சென்றபோது அங்கு பச்சை நிறத்தில் அதிகளவான காய்கள் காணப்படுவதையும், அவை பழுப்பதற்கு இன்னும் 2 மாதங்கள் செல்லும் எனவும், அவை பழுத்த பின்னர் முற்றிய பின்னரும் நீல நிறத்தில் மாறும், பழுத்ததும் தானாக பழுத்து கீழே விழும் எனவும் அவர்கள் கூறினார்கள். அந்த மரத்தின் கீழே கடந்த முறை பழுத்த பழங்களின் விதைகள் அதிகளவிலே விழுந்து ஒக்கி காணப்பட்டதை அறியக்கூடியதாக இருந்தது. அவற்றின் கோதுகளும் சதைகளும் மாத்திரம் ஒக்கி ருத்ராட்ச விதைகள் மட்டும் தனியாக தெளிவாக இருந்ததை பார்த்தோம். மேலும் அந்த பெண்மணி கூறிய போது தாம் இந்த பழங்களை ஊறுகாய், அச்சாறு போன்றவற்றிற்கு பயன்படுத்துவதாகவும், இவற்றின் பழங்களை 1 கிலோ 150-200 போன்ற விலைகளில் விற்பனை செய்வதாகவும், அத்துடன் இப்பழங்களின் விதைகளை தமிழர்கள் மாலையாக அணிந்து கொள்வார்கள் என்பதையும் அவர் கூறியிருந்தார். 3 வகையானது இருக்கு. அதே எனக்கு பிடிச்சது இந்த வகை தான். எனக்கு இந்த வகை தான் பிடிச்சிருக்கு. சின்னனுக்கும் பெருசுரையும் இருக்கு. இந்த ருத்ராட்சங்களில் அதிகமாக 5 முகம், 6 முகம், 4 முகம் போன்ற விதைகள் மாத்திரமே காணப்பட்டிருந்தன. அத்துடன் இந்தியா, ஹிமாலயா, நேபாள் போன்ற பிரதேசங்களிலே உற்பத்தியாகின்ற இந்த ருத்ராட்ச மரங்கள் இலங்கையில் உற்பத்தியாவதில் எந்தவித அதிசயமும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். இந்த மரத்தடியில் சில ருத்ராட்ச விதைகள் விழுந்து முளைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அத்துடன் இவர்கள் இவற்றை 1 கன்று 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார்கள். சிவ சின்னங்களில் ஒன்றான ருத்ராட்சம், விபூதி போன்றவற்றில் சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விபூதி, அருகம்புல்லு, எருக்களை போன்றவற்றினை போன்று இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பழத்திலிருந்து கிடைக்கின்ற விதைகள் உருத்ராட்சங்களாக இருப்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை நாம் தெற்கு பிரதேசங்களில் இருந்து கிலோ 150-200 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் அவசரமாக ஒரு பழம் 200-400 என்ற விலைகளிலே வாங்கி ஏமாற வேண்டிய அவசியமில்லை. எமது அடுத்த வீடியோவிலே இந்த நெல்வெருளுதான் உருத்ராட்சமா என்ற ஆராய்ச்சி மேலும் தொடர இருப்பதனால் அடுத்த வீடியோவை பார்ப்பதற்கு தொடர்ச்சியாக எமது சேனலை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.